ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்னோடய காரில் ஏசியில் ஒரு சில ப்ராப்ளம் வந்தது, அதை எப்படி நான் சரி பண்ணது இதில் ஷேர் பண்ணுறேன். இதுதாங்க காரோட ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, ரெசிஸ்டன்ஸ் சுவிட்சு, அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸு, இந்த ஸ்ப்ரிங் மார்க் இல்லைங்களா, இது தான் ரெசிஸ்டன்ஸு. இது போயிடுச்சுன்னா, அதாவது ஸ்ப்ரிங்கு கட் ஆகிடுச்சுன்னா, காரில் வந்து நம்ம ஏசி வைக்கிறோம் இல்லைங்களா, 1, 2, 3 சுவிட்சில், அது வந்து எந்த ஸ்ப்ரிங்கு கட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி 1 நம்பரோ 2 நம்பரோ 3 நம்பரோ 4 நம்பரோ ஒர்க் ஆகாது. ஸோ அப்படி தான் என்னோடய இண்டிகா வண்டியில் ஒர்க் ஆகலை. ஸோ அந்த ஸ்ப்ரிங்கை கட்டிட்டு, அந்த எது கட் ஆன அந்த ஸ்ப்ரிங்கு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு, ஜாயின்னா சின்னதாக ஒரு கட்டிங் பிளேயரோ ஏதோ ஒரு இது வச்சு நம்ம முடுக்கி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஜாயின் பண்ணாவே போதும், அது வந்து ஒர்க் ஆகுது. இதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்த ப்ளக் ஹோல். இது வந்து அப்படியே ஃபிட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அது நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே இதில் உட்காந்துடும். அது இல்லாமல் இந்த ஸ்க்ரூ டைப்பில் பொறுத்துக்கிறாங்களே, அதில் ஒரே ஒரு ஸ்க்ரூ வரும், அது ஸ்க்ரூ டைட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ளக் இருக்குது, அதை நாங்கள் இன்செர்ட் பண்ணிடணும். அதுதான் கனெக்ஷன் வந்து ஏசிக்கு போகுது. இதுதான் ரெசிஸ்டன்ஸ் சுவிட்சு, அந்த ப்ளக் பாயிண்ட். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசியோட ப்ளோயர் மோட்டார் இருக்கு இல்லைங்களா, வெறும் ஃபேன் ஸ்பீடாக ஓடும், லோ அதை 1, 2, 3 அந்த ஸ்லோ பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ப்ளோயர் மோட்டார் அது இருக்குது பாருங்கள். ப்ளோயர் மோட்டார் இதுக்கு ஜஸ்ட் சைடில், அந்த சைடில் இருக்கும், நம்ம டிரைவர் சைட்லேயே இது கீழே இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் இன்செர்ட் பண்ணிட்டால் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 1, 2, 3 சுவிட்ச் இருக்குங்களா, அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் சுவிட்சை மாற்றணும் அவசியம் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.